ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் வெரி ஓல்ட் ரெசிபி, எங்கள் வீட்டில் வந்து அந்த காலத்துலேருந்து பெரியவங்க பண்ணது ரசப்பொடி. அது நான் எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் இதை காமிக்கலாம் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்கள் வீட்டு ரசம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும், நான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் வந்து ரசப்பொடி அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரெசிபி இருக்கும். இருந்தாலும் எங்க வீட்டு ரெசிபி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்டுல இருந்து சாம்பார் பவுடர், இட்லி பவுடர், இந்த ரசப்பொடி எல்லாமே அட்டகாசமா இருக்கும். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா பண்றதே அப்படின்னு பாக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிடலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில இந்த கப்ல 1/4 கப்பு மல்லி, இது எல்லாமே இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நான் இன்னைக்கு காமிக்க போகிற எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நீங்கள் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. சேம் கப்பாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நானும் அதே மாதிரி ஒரே கப்பில் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்பவுமே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஸ்டவ் ஃப்ளேமை சிம்லே வச்சுக்கணும். வச்சுட்டு பொறுமையாக தான் வறுக்கணும். இது கொஞ்சம் நம்ம டைம் போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி வறுத்தாதான் அந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்க்கும் உள்ள ஃப்ளேவர் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிடைக்கும். கையில் வச்சு வறுத்துறோம்னா பார்க்கறதுக்கு நல்லா வறுபட்டுரும், ஆனால் அந்த ஃப்ளேவர்ஸ் நமக்கு மிஸ் ஆகிடும். இது ஒரு பெரிய வந்து டிப் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே இதுக்குன்னு இல்லை, நீங்கள் எதுக்காக வறுத்தாலுமே அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு இது வந்து உங்களுக்கு டார்க்காக தெரியுது. இது நாட்டு மல்லி அப்படிங்கிறனால இது கலரே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஹைப்ரிடாக இருந்ததுன்னா மஞ்சளாக இருக்கும். நம்ம 1/4 கப்பு மல்லி எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் பாருங்கள் 1/4 கப்பு துவரம்பருப்பு. துவரம்பருப்பையும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா செவக்காக வறுத்துக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் துவரம்பருப்பு வறுக்கிறதுக்கு, பொறுமையாக வறுத்துக்கணும். பாருங்கள் பருப்பு நல்லா செவந்தாச்சு, இந்த அளவு செவந்தா போதும். இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1/4 கப்பு ஜீரகம். இப்போ வந்து ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃபில் இருக்குது, இந்த கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது. அதே மாதிரி 1/4 கப்பு மிளகு. இது ரெண்டையும் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணாமல் அப்படியே வறுத்துக்கணும். இந்த சூடு வந்து ஜீரக மிளகுக்கு போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோன்னா இது தீஞ்சிரும். ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப்ல இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து வறுக்காமல் விடக்கூடாது, வறுத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது, ஏன்னா பருப்பு வறுத்துருக்கோம் இல்லையா. ஜீரகம் மிளகு நல்லா வறுபட்டாச்சு, நல்லா வாசனை வருது. இது வந்து தனி பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைஸ்க்கு ஒரு பெருங்காய கட்டி, கட்டி பெருங்காயமாக இருந்தால் ரசத்துக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும். இது இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். சூடான எண்ணெயில் போட்டதுமே இந்த கட்டி பெருங்காயம் வந்து சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி நல்லா ஃப்ளாட் ஆகும். இப்படி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வறுத்திங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் ஃபுல்லாக வறுப்பட்டுடும். நமக்கு பவுடர் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளாட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம கட்டி மாதிரி போட்டோம், இப்போ ப்ரெஸ் பண்ண எப்படி ஃப்ளாட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி வறுத்திங்கன்னா தான் கட்டி பெருங்காயம் வந்து நல்லா வறுப்படும். நல்லா வறுத்துட்டோம், இதையும் அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பெருங்காயத்துக்கு போட்ட எண்ணெய் கொஞ்சம் பாக்கி இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. ஒரு 10 to 12 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். ஆக்சுவலாக ரசத்தில் வந்து மிளகாயோட காரத்தோட மிளகோட காரமும் வாசனையும் அதிகமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி மிளகாயை கம்மி கூட பண்ணி போட்டுக்கோங்கன்னு. சில மிளகாய் வந்து நல்லா காரம் இருக்கும், சிலது வந்து காரம் கம்மியாக இருக்கும். அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாயும் நல்லா வறுத்துடும், இப்படி உப்பி வருது பார்த்தீங்களா, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வறுத்து வச்சது எல்லாமே நம்ம இந்த பிளேட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம். இது சூடு நல்லா ஆறட்டும். எப்படி 1/1 நம்ம அரைக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ ரசப்பொடி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தை அப்படி நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. நம்ம நல்லா பொரிச்சதுனால பாருங்கள் டக்கு டக்குன்னு உடையுது. இது உடச்சி போட்டால் ஈஸியாக பவுடர் ஆகிடும். வறுத்த மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து, மிளகாய் பெருங்காயத்தையும் அரைச்சிட்டோம். இப்போ வறுத்த தோரம் பருப்பு ஆட் பண்ணி இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிருக்கோம். ரசத்துக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி இப்படி தான் அரைச்சிக்கணும். இப்போ வந்து வறுத்து வச்ச மல்லியை வந்து ஆட் பண்ணி இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் மல்லி சேர்த்ததுக்கப்புறம் எப்படி அரைச்சிருக்கோம், நல்லா கோர்ஸாக இருக்குது. இப்போ ஜீரகம் மிளகையும் ஆட் பண்ணி ரொம்ப அரைக்கக்கூடாது, ஒன்று ரெண்டாக மட்டும் உடையணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ஜீரகம் மிளகு நல்லா அப்படியே 1-2 உடஞ்சிருக்கு பாருங்கள். இப்படி தான் அரைக்கணும். நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. அதனால ஒவ்வொன்றா, அதாவது மிளகாயும் பெருங்காயத்தையும் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி அரைச்சா தான் இந்த மாதிரி நமக்கு ரசப்பொடி நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம்.
கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர் டைட்டாக இருக்கிற பாட்டிலையோ டப்பாலையோ கொட்டி வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் நல்ல மிளகு கூட சிலத்தெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக கூட இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம உடச்சிக்கணும். நல்ல ஈஸியாக இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு ரசப்பொடி ரெடி பண்ணியிருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஜென்ரேஷனாகவே நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக பண்ணியிருக்கேன், ஜாஸ்தி ஏன் பண்ணலை? இப்போ சாம்பார் பவுடர்லாம் நிறைய பண்ணி வச்சுக்கோம் இல்லையா. அப்படின்னா ரசப்பொடி மட்டும் எப்பயுமே 10-15 நாள் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதோடய ஃப்ளேவர் வந்து கம்மியாயிடும். அப்போ அந்த நமக்கு அந்த ரசத்தில் அந்த ரசத்துக்குள்ள ஒரு வாசனை வந்து குறைஞ்சிடும். அதனால் கம்மி அளவில் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறது எப்பயுமே நல்லது. இப்போ இந்த அளவில் நம்ம பண்ணணும் அப்படின்னா 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக 10-12 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு 15 நாள்னே வச்சுக்கோங்களேன். அப்போ 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த அளவு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மாதத்தில் ஒரு 2 தடவை பண்ணால் கூட போதும். இந்த மெத்தடில் நீங்கள் ரசப்படி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தால் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.